பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ராமாவரம் தோட்டத்தை 26,000 ரூபாய்க்கு வாங்கினார் புரட்சி தலைவர். அப்போது அது வெறும் தென்னந்தோப்பாகத்தான் இருந்தது. முதலில் சில மரங்களை மட்டும் அகற்றிவிட்டு ஒரு சிறிய வீடு மட்டும் கட்டினார் புரட்சி தலைவர். பின்பு இடவசதிக்காக மாடியை கட்டினார். முதல்வரானவுடன், இந்த வீட்டில் எந்த மாறுதலையும் செய்யக்கூடாது என்றார் புரட்சி தலைவர். ஏதாவது மாறுதல் செய்தால் அரசு பணத்தில் வீட்டை மாற்றி கட்டுகிறார்கள் என்று சிலர் பேசக்கூடும், அதற்கு இடம் தரக்கூடாது என்றே அவர் எந்த மாறுதலையும் இந்த இடத்தில் செய்யவில்லை. சிறிய அறையாக இருந்தாலும் அதையேத்தான் புரட்சி தலைவர் கடைசி வரை பயன்படுத்தினார். புரட்சி தலைவர் சில கூட்டங்களில் பேசும்போது, எனக்கு சொத்து எதுவும் வேண்டாம், நீங்கள் என் மேல் இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒருவேளை சாப்பிட்டால் கூட என் ஆயுச புறாவும் சாப்பிடலாம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என்று கூறுவார் புரட்சி தலைவர்.